சேலம் அருகே காகித மறுசுழற்சி ஆலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. சேலம் மாநகர் பெருமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா, இவருக்கு சொந்தமான காகித மறுசுழற்சி ஆலை சன்னியாசி குண்டு பகுதியில் இயங்கி வருகிறது. இங்கு பழைய பேப்பர்கள் மற்றும் அட்டைகள் உள்ளிட்டவை மறுசுழற்சி முறையில் கூழாக்கப்பட்டு புதிதாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆலை வளாகத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகத்தில் மளமளவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இந்த தீ விபத்தில் ஆலையின் திறந்த வழியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000-க்கும் மேற்பட்ட பேப்பர் பண்டல்கள் அட்டைகள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் கிடைத்து நிகழ்வடத்திற்கு சென்ற செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் பல அடி உயரத்திற்கு எரிந்த தீயை அணைக்க நீண்ட நேரம் போராடினர். இரவு 11 மணிக்கு காகிதாலையில் பற்றிய தீ விடிய விடிய கொழுந்து விட்டு எரிந்தது. திறந்த வழியில் தீ விபத்து ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.